வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கும் என்ன நிதி ஒதுக்கப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் தற்போது எழுந்திருக்கிறது. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் அப்படின்னு பார்க்கக்கூடிய சூழ்நிலையில குடும்ப தலைவர்களுக்கான அந்த உரிமைத் தொகை 1000 ரூபாய் வழங்கப்படக்கூடிய அந்த உரிமைத் தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதைத் தொடர்ந்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு மீண்டும் மாற வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அரசு ஊழியர்கள் தொடர்ந்து முன்வைத்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில அதற்கான விளக்கங்கள் அல்லது அறிவிப்புகள் வெளியாகுமா அப்படின்ற எதிர்பார்ப்பும் தொடர்ந்து அதிகரித்திருக்கிறது. அதுல மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில கோவையில அங்க தொழில்துறையினருடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்றது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து கோவை சிட்கோ தொழிற்பேட்டை பகுதியிலிருந்து நமது செய்தியாளர் குருசாமி நேரலையில் இணைந்திருக்கிறார். குருசாமி, அங்க தொழில்துறையினர் என்னென்ன எதிர்பார்ப்புகளை முன்வைத்திருக்கிறார்கள்? விஷ்ணு, திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் 3வது முறையாக நிதிநிலை அறிக்கை இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக தொழில்துறையினரை பொறுத்தவரை இந்த நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு அறிவிப்புகள் தங்களுக்கு வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் காத்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மின்கட்டண உயர்வை குறைத்தல் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ச்சியாக தமிழக அரசுக்கு வைத்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் தொழில்துறையினர் இருக்கிறார்கள். தற்போது நம்முடைய தமிழ்நாடு சிறு குறு தொழில்கள் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் சுருளிவர் நம்முடைய இருக்கார், நம்மளிடம் பேச எதிர்பார்க்கிறோம். ஆம்னஸ்டி ஸ்கீம் இல்லாட்டி சமாதான ஸ்கீம் ஒன்று கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கணும். அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். அது கொண்டு வந்தாங்கன்னா அரசாங்கத்துக்கு நிறைய வருமானம் இருக்கும், இங்கே இருக்கிற தொழில் முனைவருக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அப்புறம் பிஎல்ஐ ஸ்கீம்னு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, மத்திய அரசு வந்துட்டு டெக்ஸ்டைல்க்கெல்லாம் கொடுக்குது. அது மாதிரி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கணும். அப்புறம் நாங்கள் ஜிஎஸ்டி கட்டுறதுலாம் எங்களுக்கு நிறைய மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் என்ன ப்ராப்ளம்னா ஃபினான்ஸ் தான் நிறைய ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ எங்களுக்கு ஜிஎஸ்டி கட்ட முடியறதில்ல, 3 மாதத்துக்கு ஒருக்காக எங்களுக்கு பேமெண்ட் 2 மாதத்துக்கு ஒருக்காக வருது. அதனால் ப்ராப்ளமாக இருக்கிறனால அதுக்கு ஒரு கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டி மாதிரி கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இந்த மின்கட்டணம் மனுக்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க, அதில் வந்து என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு? சார், மின்கட்டணம் உயர்வு வந்துட்டு இப்போது ஃபிக்ஸட் சார்ஜஸ் வந்து ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு அது இருக்கவே இருக்கக்கூடாது, பழைய மாதிரியே இருக்கணும். அப்புறம் பீக் அவர் சார்ஜஸ் வந்துட்டு மீட்ரே வைக்காமல் பீக் அவர் சார்ஜஸ் போடுறாங்க. நாங்கள் நிறைய பேர் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் பீக் அவரில் ஓட்டுறதே இல்லை, ஆனால் அதுக்கும் சார்ஜ் கட்டிகிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணி எங்களுக்கு டிஓடி மீட்டர் போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு சார்ஜஸ் போட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும். அது வரைக்கும் பீக் அவர் சார்ஜஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா 30% எங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் அந்த பீக் அவர் சார்ஜஸ்க்கும் ஃபிக்ஸட் சார்ஜஸ்க்கும் எங்களுக்கு போயிடுது. அதனால் எங்களுக்கு பயங்கர ப்ராப்ளமாக இருக்குங்க. இதை தவிர வரிகள், அதை டிக்கில் வாங்கக்கூடிய கடன்கள், அதுக்கான வரி, இது தொடர்பான கோரிக்கைகள் முன்ன வச்சுருங்க. என்ன மாதிரியான கோரிக்கைகள் கொடுத்துருக்கீங்க, அது நிறைவேற்றப்படும் எதிர்பார்க்குறீங்களா? டிக்கில் வந்துட்டு கொரோனா டைமில் என்ன பண்ணாங்க, 12% 6% பண்ணி அந்த இது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் சொல்லுவோம், பின்னூட்ட மானியம்னு சொல்லுவாங்க, அந்த வட்டி மானியம் அது இல்லாமல் இருந்தது. அதே மாதிரி திருப்பி வந்துருச்சு, 12% கொண்டு வந்துட்டாங்க. பழையபடியே 6%க்குள்ளார டிக்கில் இருக்கிற வட்டி கொடுக்கணும், டிக்கில் நிறைய கடன் கொடுக்கணும். 1 கோடி வரைக்கும் இப்போ வந்துட்டு எந்த பிணையும் இல்லாமல் கொடுக்குறோம், 2 கோடி வரைக்கும் பண்ணணும் எதிர்க்க அதுக்கு கேள்வி கோரிக்கை வச்சுருக்குறோங்க. விஷ்ணு, பல்வேறு எதிர்பார்ப்புகள் தொழில்துறையினரிடையே இருக்கிறது. குறிப்பாக இந்த வரி சலுகைகள் மற்றும் மின்கட்டணத்தில் இருக்கக்கூடிய சில சலுகைகள் உள்ளிட்டவை குறித்து ஏற்கனவே சிறு குறு தொழில்கள் சங்கத்தின் சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கைகள் குறித்தான ஒரு நல்ல அறிவிப்பு இந்த பட்ஜெட்டில் இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். காலை 10 மணியளவில் பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதில் தொழில்துறையினரது எதிர்பார்ப்புகளும் கோரிக்கைகளும் நிறைவேறுமா என்பது தெரிய வரும். விஷ்ணு, தொழில்துறையினுடைய சிறு